நாள்தோறும் புலர்காலை பொழுதில் புதிய விடிகளில் நல்ல நல்ல செய்திகளை உங்கள் செவிக்கும் சிந்தைக்கும் விருந்தளிக்கக்கூடிய அருள் நேரத்தின் ஆனந்த ஆரம்ப பகுதியில் உங்களை சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு கேள்விகளால் வேள்வி. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நாள்தோறும் மனம் நிறைய நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்படுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சிவபுராணம் படிப்பதை விட, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு என்று கீதாச்சாரத்தை வாசிப்பதை விட, உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே என்று 10,000 பாடலை சொல்லி ராமபிரானினுடைய பெருமையை பேசுவதை விட, பக்கங்களை புரட்டி 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 ஆண்டவன் நாமத்தை சொல்வதை விட, அடியவரினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணத்தை எழுத்தெண்ணி வாசிப்பதை விட, ஒரு வரியில் ஒரு கேள்வி ஒரு பதிலை தெரிந்து கொண்டு ஆனந்த வாழ்க்கையை தொடங்குவது ஆனந்தத்தின் ஆனந்தம் என்று வாரியார் எழுதுகிறார். சின்ன சின்ன கேள்வி தவிட்டாத பதில்கள் என்று கேள்விகளால் வேள்வி செய்யக்கூடிய வாரியார் வழி நின்று, ராமகிருஷ்ணர் வழி நின்று, மகாபெரியவருடைய தெய்வத்தின் குரல் வழி நின்று, வள்ளலார் நெறி நின்று, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய கதம்ப மலர்களாக நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து தந்த கேள்வி பதில்களை சின்ன சின்ன செய்திகளாக பார்க்கின்றோம். ஸ்மிருதி எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்க. 18 வகையான ஸ்மிருதி உண்டு. வேதத்தின் அங்கம் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்க. 6 வகைப்படும். ஒவ்வொரு பட்சத்திற்கும் பட்சம்னு பேர் உண்டு. ஒவ்வொரு பட்சத்திற்கும் எத்தனை திதி, இது நிறைய பேருக்கு தெரிவதில்லை. 15 திதிகள் உண்டு. இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, அதில் தான் நம்ம சொல்கிறோம். இந்த பஞ்சமி தான் காஞ்சி மகாபெரிய சுவாமிகளே கொண்டாடிய ஆதிசங்கரருடைய அற்புதமான திதி பஞ்சமி திதி. அதில் நீங்கள் பஞ்சமி பூஜை பண்ணால் குடும்பத்துக்கு அவ்வளோ நல்லது. ஒரு ஆண்டுக்கு எத்தனை அயனம், முதல்ல அயனம் 2, ஒரு ஆண்டுக்கு 2 அயனம், ஒன்று தட்சிணாயனம் மற்றொன்று உத்திராயனம். அடுத்த ஒரு கேள்வி ஒருத்தர் ரொம்ப நுட்பமாக கேட்டிருக்கார், மனிதன் குறைவாக துன்பத்தை அனுபவிக்க என்ன வழி? பொதுவாக எல்லாரும் என்ன சொல்வாங்க, இன்பம் பெறுவதற்கு என்ன வழி? இறைவனை அடிவு. துன்பம் எல்லாருக்கும் வருது, அதில் பாரபட்சமே இல்லை, அதில் குறைவாக வர்றதுக்கு என்ன வழி? வாரியார் எழுதுகிறாரு, தெய்வத்தை நம்பு, கடவுளுக்கு தொண்டு செய், பெரியவர்களை நேசி, பெற்றோரை பூசி. அது என்ன வார்த்தை பாருங்கள், பெரியோர்களை நேசி, பெற்றோர்களை பூசி, அப்படின்னா என்ன? தாய் தந்தை வழிபாடு. இது எல்லாவற்றிற்கு மேல் நல்லவர்களிடம் ஆசி பெறு. இது எல்லாம் இருந்தால் நமக்கு பாவங்கள் கொஞ்சமாக வருமா? கருட புராணம் பற்றி சிறு குறிப்பு தருகன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. கருட புராணம் பற்றி நம்ம நிறைய பக்கம் பக்கமாக சொல்ல வேண்டியது, அது ஒரு பெரிய தனி சாப்டர். பொதுவாக நிறைய பேர் இறந்ததற்கு பிறகு அவங்களுடைய இல்லத்தில் அந்த காரியங்கள்லாம் முடித்து சுபகாரியம் செய்யும்போது கூட கருட புராணம் வாசிப்பாங்க. பொதுவாக கருட புராணத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, மனித வாழ்க்கையில் நடந்த இன்ப துன்பங்கள் பற்றி அதை எடுத்து சொல்கின்றது. இறப்பின் பின்பு நடக்கக்கூடிய எல்லா செய்கைகள் குறித்தும் அதில் பதிவு செய்யப்படுகின்றது. கோதானத்தினுடைய மேன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவன் இந்த மண்ணுலகில் நடந்த விஷயங்கள், அவஸ்தைப்பட்டது, நன்மை அடைந்தது, அவற்றை உள்ளங்கை நெல்லிக்கணியாக காத்தது. இந்த நரவேதனைம்பாங்கள்ல, ஜீவன் இந்த உடலிலிருந்து பிரிந்த பிறகு அடையக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது. நம் செய்யக்கூடிய சிரார்த்தம், தர்ப்பணம், இவற்றினுடைய மேன்மை கருட புராணத்தில் உண்டு. இன்னும் சொல்ல போனால் ஆயுளில் நடந்ததும், ஆயுளுக்கு பிறகு இந்த உயிர் பிரிந்து இறைவன் திருவடி நிழலை சேருகின்ற போது இடைப்பட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த தொகுப்புத்தான் கருட புராணம். அதை வாசிக்க நாம் பல்வேறு உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம். இந்த அற்புதமாக கேட்டிருக்காங்க, இந்த பிரதோஷ பூஜையினால் என்ன பயன்னு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், முதல்ல பிரதோஷ காலங்கிறது ஒவ்வொரு நாளும் மாலை 4-6. இந்த பிரதோஷ பூஜை செய்ய செய்ய என்னென்னா, மகப்பேறு கிடைக்கும், இல்லத்தில் சுபம் நடக்கும், எல்லாவற்றிலும் நாம் ஞானம் பெறுவோம், மொத்தத்தில் நம் வாழ்க்கையில் நன்மை உண்டாக பிரதோஷ பூஜை செய்யலாம். அடுத்து ஒரு நல்ல கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. வாரியார் சாமி பதில் சொல்கிறார், இந்த நவக்கிரக ஆலயத்திற்கு செல்வது, நவக்கிரக வழிபாடு செய்வது, நவக்கிரகத்தை சுற்றுவது,
எண்ணெய் விளக்கு ஏற்றுவது, எல் விளக்கு போடுவது, இது எல்லாவற்றையும் விட நவக்கிரக பிடியிலிருந்து எங்களை காத்து கொள்ள என்ன செய்வது? சுவாமி எழுதுகிறார் ஒரே வரிதான், முதலில் நவக்கிரக தோத்திரத்தை தமிழில் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அந்த சோஸ்திரமே யாரு சொல்றதில்ல, சீலமாய் வாழ சீரருள் புரியும் நாளம் புகும் ஞாயிறு போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரையா போற்றி விநாயகர் கருவாய் திங்கள் போற்றி திருவள் திருவாய் சந்திரம் திக்கும் சதுராய் போற்றி சிறப்புறமணிய செவ்வாய் தேவா குறைவில்லாத அருள்வாய் குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அங்கானகனி அவதியில் நீக்கி இதமுடன் வாழ இன்னல் நீக்கி புதபகவானை பொன்னடி போற்றி பந்தத்தல்வாய் பன்னடிநாது உதவிக்கரலும் உத்தமா போற்றி குணமுகு யாழ குரு பகவானே. இந்த மாதிரி நிறைய அந்த ஸ்லோகம் உண்டு, அது எல்லா நவக்கிரக ஆலயத்திலும் தமிழில் எழுதி போட்டிருப்பாங்க, சீலமாய் வாழ சீரருள் புரியும்னு. வாரியார் சாமி அதான் சொல்கிறாரு, நீ போய் இந்த நவக்கிரகத்தை 9 சுற்று சுற்றுறதை விட அங்கே விளக்கு போடுறத விட இந்த ஸ்லோகத்தை மனமுருகி சொல்நீர்கள் என்று சொன்னால் நவக்கிரக தோஷத்திலிருந்து விடுபடலாம். எவ்வளவு மகோ உன்னதமான விஷயங்களை நம்ம இன்றைக்கும் நிறைய பேருக்கு, ஒரு திருக்கோவிலுக்கு எப்படி போகணும், சுவாமியை எப்படி பிரதட்சணம் பண்ணணும், சுவாமியை எப்படி நமஸ்காரம் பண்ணணும், ஒரு அன்னதானம் ஏன் செய்யணும், ஒரு தேங்காயை ஏன் உடைக்கணும், ஒரு கோவிலில் உட்காந்து எந்திரிச்சதுக்கப்புறம் ஏன் பின்பகுதியை தட்டிட்டு வரோம், இப்படி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் தொகுத்து திருக்கோயில் வழிபாடு அப்படின்னு வாரியார் சாமி எழுதியிருக்காரு. அதையெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறது. நிறைய பாடல்களை ஒப்புவிச்சு கதைகளை சொல்வதை விட ஒரு கேள்வி ஒரு வினா அப்படிங்கிறத நமக்கு தெரிகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. பொதுவாக சுவாமிக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்ன அபிஷேகத்தினால என்ன பயன்னு கூட எங்களுக்கு தெரியல. முதல்ல சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுனால நன்மை தான், இப்போ பாலில் அபிஷேகம் பண்ணால் ஆயுள் விருத்தியாகும், தேனில் அபிஷேகம் பண்ணால் குரல் விருத்தியாகும், இன்ன சொல்லப்போனால் விபூதியில் அபிஷேகம் பண்ணால் ஞானம் கிடைக்கும், அரிசி மாவில் அபிஷேகம் பண்ணால் கடன் தொல்லை நீங்கும். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் மனித வாழ்க்கையை உய்விக்கும். எனவே இந்த கேள்விகளால் வேள்விக்கு நிறைய கேள்வியை ஜெயா டிவியினுடைய அருள் நேரத்துக்கு எழுதி அனுப்புங்க. அதில் நம்ம புத்தகத்திலிருந்து பெரியோர்கள் துணை கொண்டு சொல்கின்றோம். இன்றைய கேள்வி பதில் உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல மனித குலத்தையே ஆனந்தப்படுத்தும் என்று நம்புகின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.